இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் குறித்து ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல்னு சொன்னாவே அதுக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எப்படா ஐபிஎல் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்திருக்க ஒரு கூட்டம் கூட இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் நடைபெறலை அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து சோகத்தில் கூட இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ஐபிஎல் பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற செப்டம்பர் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது, எப்படி நடத்துவாங்க, கொரோனா வேற இருக்குது, நடத்தக்கூடிய அந்த இடத்துல கொரோனா இல்லையா, எந்த மாதிரிலாம் இருக்கப்போகுது, வெளிநாட்டு வீரர்கள் மெயினாக பங்கேற்பாங்களா, வீரர்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாங்களா, இந்த மாதிரி கொரோனா டைமில் உயிர்தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எப்படி ஐபிஎல் நடக்கப்போகுது, என்ன மாதிரி புதிய வியூகம் புதிய திட்டம் வந்து வச்சுருக்காங்க, இது போல தான் வந்து ஐபிஎல் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020 ஐபிஎல் போட்டிகளை மார்ச் மாதத்தில் இந்தியாவில் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு இருந்தது. ஆனால் கொரோனா அசாதாரண சூழல் காரணமாக போட்டி தொடங்குவது தள்ளிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் இந்த ஆண்டிற்கான போட்டிகள் நடைபெறுமா என்னும் சந்தேகம் எழுந்தது. ஆனால் தற்போது செப்டம்பர் 19 முதல் நவம்பர் 10 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில், அதாவது UAE, துபாய், சார்ஜா மற்றும் அபுதாபி இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டிகள் நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நான் சொன்ன அந்த UAE-ல தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி நடக்கப்போகுது, அதுவும் செப்டம்பர் 19 முதல் நவம்பர் 10 வரை. கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா நடுவில் அக்டோபர் மாதம் இருக்குது, அந்தாண்ட வந்து ஒரு 31, அதில் ஒரு 10, 41 ப்ளஸ் இதில் ஒரு 51, 52 நாள் பார்த்திங்கன்னா நடைபெற போகுது. ஐபிஎல் போட்டிகளுக்கான விரிவான நிலையான இயக்க நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஆனால் அது இன்னும் விரிவாக வெளியிடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஐபிஎல் நிர்வாகம் கிரிக்கெட் வாரியம் இன்னும் சரியாக வெளியிடலைன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் போட்டிகளுக்கு என சில அணிகள் பரந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் உள் நெறிமுறைகளை தயாரித்துள்ளன. இவை இந்த சீசன் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விரிவான பார்வையை நமக்கு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்வையாளர்கள் இல்லாத போட்டியாக இந்த சீசனை நடத்த பிசிசிஐ நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. ஆயினும் எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரியம் 30 முதல் 50% வரை பார்வையாளர்களை அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாகவும் கூறியுள்ளது. அதாவது பார்வையாளர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லி திட்டமிட்டிருந்தாலும் எமிரேட்ஸ் நிர்வாகம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் மூலமாக தான் காசு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் எப்படி 30 முதல் 50% ஐபிஎல்குள்ளே கொண்டு வந்தால் எந்த மாதிரி கொண்டு வரலாம், அவங்களுக்கு மக்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திட்டங்கள் இப்போ வந்து வியூகம் வந்து வகுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஐபிஎல் வழக்கமாக 49 நாட்கள் வரை நடக்கும். ஆனால் இந்த சீசன் 53 நாட்கள் நீடிக்கும். இதற்கு காரணம் 8 மணி போட்டிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதே. வளைகுடாவின் வானிலை காரணமாக போட்டிகள் 3:30 மற்றும் 7:30 தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 2 போட்டி நடக்குது அப்படின்னா நம்ம ஊர் நேரப்படி 3:30 இரவு நேரங்களில் 7:30 நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அடுத்தது மூன்றாவது தகவல் என்னென்னா, சாதாரணமாக ஐபிஎல் போட்டிகளில் உரிமையாளர்கள் தங்கள் அணியில் அதிகபட்சம் 25 வீரர்களை அனுமதிக்கலாம். குறைந்தபட்ச எண்ணிக்கை 18 இருக்கும். ஆனால் இந்த சீசன் அதிகபட்சம் 24 வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன முறை ஒரு 25 அப்படின்னா இந்த முறை ஒருத்தர் கம்மியாக 24 வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீம் மீட்டிங்குகள் ஹோட்டலில் பரந்த கலந்துரையாடல் அறைகளில் சமூக இடைவெளியுடன் நடத்தப்பட வேண்டும். இங்கு ஏசி கூடவே கூடாது. எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் எப்போதும் திறந்தே வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டலின் பொதுவான பகுதிகளில் கதவுகளை எப்போதும் திறந்து வைக்க அறிவுறுத்தப்படுகிறது. வீரர்கள் எந்த ஒரு கதவுகளின் கைப்பிடிகளை தொடுவதையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதாவது அந்த ஹோட்டலில் இருக்க கைப்பிடியை வீரர்கள் யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கு முன்னும் பின்னும் வீரர்கள் தங்கள் அணி வீரர்கள் மற்றும் பிற ஊழியர்களுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சிக்கு முன்னாடியும் சரி பயிற்சிக்கு பின்னாடியும் சரி வீரர்கள் வந்து தங்கள் அணி வீரர்கள் மற்றும் பிற ஊழியர்களுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அணியும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பதற்காக வெவ்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்க உள்ளனர். அதாவது வேறு வேறு ஹோட்டலில் ஒவ்வொரு அணியும் பார்த்திங்கன்னா தங்க போகிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் இத்தனை அணி அப்படிங்கிற மாதிரி தங்க வைப்பாங்க, ஆனால் இப்போ வந்து வேறு வேறு ஹோட்டல் வந்து புக் பண்ண போகிறாங்களாம். ஹோட்டலில் முடிந்தவரை ஏசி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும்.
தவிர்க்க முடியாத சூழலில் ஏசியை 24 30 டிகிரிக்குள் வைக்க வேண்டும். 40-70 சதவீதத்துக்கு இடையில் ஈரப்பத அளவை கொண்டு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீரர்களிடையே உபகரணங்கள் பரிமாற்றம் செய்வதை தவிர்ப்பதற்காக அனைத்து உபகரணங்களிலும் வீரரின் பெயர்கள் எழுதப்படும், அவை தனித்தனியாக வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிசியோதெரபி அல்லது மசாஜ் அமர்வுக்கு முன்னர் வீரர்கள் கட்டாயமாக குளித்துவிட்டு வருவது பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் தனது சிகிச்சையின் போது வீரரின் கண்கள் மூக்கு அல்லது வாயை தொடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சிகிச்சையின் போது அறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீரர்கள் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் போலவே மற்ற பேக்ரூம் ஊழியர்களுக்கும் துல்லியமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. வீரர்களின் உடல்நலம் குறித்து உன்னிப்பாக கவனித்து அறிக்கை அளிக்க வேண்டியது பயிற்சியாளரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று. ஒவ்வொரு பயிற்சி அமர்வுக்கு முன்பும் வீரர்களில் எவரேனும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் பயிற்சியாளர் அணி நிர்வாகத்திடம் உடனே தெரிவிக்க வேண்டும். மைதானத்தில் இருக்கும் ஒரு வீரருக்கு நோயின் அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் அவர் உடனடியாக பயிற்சி மைதானத்தில் இருந்து ஹோட்டலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார். வீரர்களுக்கு என சிறப்பு COVID-19 ஹெல்ப்லைனும் அமைக்கப்படும். பயிற்சி மைதானத்தில் உள்ள ஊழியர்கள் முழுதாக பரிசோதிக்கப்பட்டே அனுமதிக்கப்படுவர். மேலும் அவர்கள் முகமூடிகள் மற்றும் கையுறைகள் போன்ற போதுமான பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை உறுதி செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வலைகளில் பயிற்சி செய்யும் வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் பயிற்சி நேரங்களை நெகிழ்வுத்தன்மையுடன் அமைக்கவும் பயிற்சியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது வீரர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் 2 மீட்டர் சமூக இடைவெளி பராமரிப்பு வேண்டும் என்று அணிகளின் நெறிமுறை கூறுகிறது. முகமூடி அணிவது பயிற்சியின் போது தவிர எல்லா நேரங்களிலும் கட்டாயமாகும். வீரர்கள் மைதானத்தில் டிரெஸ்ஸிங் ரூமில் உடை மாற்றுவதற்கு பதிலாக ஹோட்டல் அறைகளை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு பயிற்சி ஆடை அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வீரர் பிற வீரர்களின் எந்த ஒரு உபகரணத்தையும் தொடவோ பகிர்ந்து கொள்ளவோ கூடாது. பெரும்பாலான நேரங்களில் முகமூடி அணிந்திருக்க வேண்டும். மைதானத்தில் சக வீரர்களுடன் கை குலுக்குதல், கட்டி தழுவுதல், தூக்கி சுழற்றுதல், ஒன்று கூடுதல் ஆகியவை கூடவே கூடாது. வீரர்கள் துண்டு மற்றும் தண்ணீர் பாட்டில் போன்ற அடிக்கடி தேவைப்படும் பொருட்களை ஒவ்வொருவரும் தங்களுக்கென தனியாக வைத்து கொள்ள வேண்டும். இவற்றை சக வீரர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. போட்டியின் போது வீரர்கள் மைதானத்தில் நடந்து கொள்ளும் முறைகள் குறித்து BCCI வெளியிட உள்ள SOPs-களை வீரர்கள் முழுவதுமாக படித்து புரிந்து கொண்டு அதன்படி மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மைதானத்தினுள் ரசிகர்களை அனுமதிப்பது குறித்து ECB செயலாளர் முபாசிர் உஸ்மானி கூறுகையில், இந்த மதிப்புமிக்க நிகழ்வை எங்கள் மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக விரும்புகிறோம். ஆனால் இது முற்றிலும் அரசாங்கத்தின் முடிவு. இங்குள்ள பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு அனுமதியின் அளவு 30-50% வரை இருக்கும். நாங்கள் இதே போன்ற எண்ணிக்கையை பராமரிக்க விரும்புகிறோம். இது குறித்து எங்கள் அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த IPL எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ இது போல தான் பார்த்தீங்கன்னா நடைபெறும். இன்னும் ஒரு சில ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரசிகர்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த IPL எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன, அதாவது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல், நீங்கள் எந்தனைக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் IPL அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த தகவலை மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நன்றி.